இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 2 இன்டெக்ரல் கால்குலஸ் வணிக கணிதம் தொகை நுண் கணிதத்தில் எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 7. இது வந்து புக் ஆன்சர் வந்து வரல, பட் எனக்கு என்ன மெத்தட் நான் செய்கிற மெத்தட் கரெக்டுன்னு தான் தோணுது. சப்போஸ் இஃப் இட் இஸ் ராங் மீன்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவில் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ஹியர் வி ஆர் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதுக்கு தமிழில் நம்ம பகுதி பின்னம். இது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன், அந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம இந்த கொஸ்டின் வந்து செய்யணும். மிஸ் எப்படி மிஸ் அந்த மெத்தடுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நியூமரேட்டரோட பவர் பாரு. நியூமரேட்டரோட இதோட டிகிரி நமக்கு என்ன வருது? இதோட டிகிரி நியூமரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் நமக்கு வந்து 2 இருக்குது. இங்கே டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் பாரு, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் அதாவது படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய படி வந்து 2, கீழே இருக்கிறதுனுடைய அதனுடைய படி வந்து 3. எப்படி அப்படின்னா, இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து மேலே இருக்கிறதுக்கு டிகிரி வந்து 2, கீழே இருக்கிறதுக்கு டிகிரி 3. அப்போ டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் லெஸ் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ கண்டிப்பாக இப்படி லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீ வந்து அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி, சப்போஸ் கிரேட்டராக வந்துருச்சு, இங்கே டிகிரி பவர் 4, இங்கே வந்து 3 வந்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் டிவைட் பண்ணிவிட்டு தென் வி ப்ரொசீட் த ப்ராப்ளம். ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் சுட் பி லெஸ் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கணும். நவ் வி கண்டினியூ த ப்ராப்ளம். இப்போ இதில் என்ன மெத்தட் நம்ம எழுதுவோம் அப்படின்னா, 3x²-2x+5/(x-1) தென் x²+5). இதை நம்ம எப்படி எழுதணும்னா, a/(1st factor). இது வந்து லீனியர் அப்படிங்கிறப்போ இதோட பவர் வந்து 1 அப்படின்னு இருக்கிறப்போ ஜஸ்ட்டு a/(1st factor) ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? பவர் 2. பவர் வந்து நமக்கு 2 அப்படின்னு வந்ததுன்னா இது விச் இம்ப்ளைஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், தமிழில் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? bx+c/ அந்த கீழே இருக்கிற x²+5 வந்து நம்ம எழுதிடுவோம். அல்லது இந்த மாதிரியும் எழுதலாம், ஆர் யூ கேன் ரைட் இன் திஸ் வே, a/(x²+5) தென் பி, சரி அப்போ இங்கே என்ன வரும்? ax+b/(x²+5) தென் c/ மீதி இருக்கிற x-1. ஸோ ரெண்டு மெத்தடில் எப்படி வேணாலும் எழுதலாம், ஒரே மாதிரி ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு கவனமாக பார்க்க வேண்டியது இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வர்றப்போ நியூமரேட்டரில் கண்டிப்பாக இந்த டைப்பில் இருக்கணும், ax+b ஆர் bx+c. எது வேணாலும் யூஸ் பண்ணாலும் ஒரே மெத்தட் தான், ஒரே ஆன்சர் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வழக்கமாக என்ன பண்ணுவோம்? வி ஆர் டேக்கிங் எல்சிஎம் இல்லையா, இதை விட்டுடலாம், நான் இந்த மெத்தட் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி லைன் போட்டுட்டு நம்ம இதுவே வீடியோ டைம் அதிகமாகுது, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு செய்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கிறோம், எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நியூமரேட்டரை அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டு எழுதிட்டோம். பாக்ஸ் போட்டால் தான் உனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே புட் x=, இங்கே வந்து -1 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா +1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நமக்கு. ஸோ இங்கே என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைன் எடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். நவ் வி காட் த வேல்யூ a=1. இதில் இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கனாவே உனக்கு புரியும், 15 இடத்துல 0 வந்துருச்சு இல்லையா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோன்னா புட் x=, இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் எடுக்கிறோம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எந்த நம்பர் போட்டாலும் ஜீரோ வர வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்குது, மைனஸ் ஃபைவ் போட்டாலும் இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால ஸோ நோ சான்ஸ் அட் ஆல். அதனால் என்ன மெத்தடு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று டூ ஏதோ ஒரு நம்பர் போட்டு நம்ம போன வீடியோலெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். பட் இங்கே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் நான். அதாவது கலெக்டிங் த கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸையும் இப்போ நான் கலெக்ட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, வி ஆர் கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு போத் சைட், எல்எச்எஸ்லேயும் எடுக்கிறோம் ஆர்எச்எஸ்லேயும் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவனமாக பாரு, இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வர்றதுக்கு சான்ஸ் இது, இது 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 எடுத்தோம்னா என்ன நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டோடு சேர்த்து எழுதணும். ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்தது இப்போ இதில் நமக்கு எதை எதை எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே பாரு இதுவும் இதுவும் எடுக்கிறோம் இல்லையா. இதே இதே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு, பி எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லையா. ஸோ பி எக்ஸு ஸ்கொயர்டு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸு ஸ்கொயர். ஸோ இந்த அடுத்தது ஆர்எஸ்எஸில் வா, இது வந்து நமக்கு எல்எஸ்எஸில் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே எடுக்கணும், ஆர்எஸ்எஸில் எடுக்கணும். ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறதுல எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் வருது இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டில் டைரக்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டின் ஸ்டெப்பு எழுதாமே நீ எழுதலாம். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு நம்ம கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து வி ஆர் கலெக்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன இருக்குது, இதில் வந்து எக்ஸ் டேர்ம் வந்து இல்லை. இதில் எக்ஸை கலெக்ட் பண்ணுறப்ப இங்கே என்ன இருக்குது, இந்த பி எக்ஸும் தென் இங்கே மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, சாரி நாட் மைனஸ் ஒன், கியர் யூ ஆர் ரைட்டிங் விச் ஒன், பிஎக்ஸ் மைனஸ் ஒன் கரெக்டு தான். தென் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே பிஎக்ஸையும் இந்த மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தரையும். அதே மாதிரி இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன, மைனஸ் டூ எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் டூ எக்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, இங்கே வந்து வி ஆர் கலெக்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இந்த ஹெட்டிங் நான் காமிக்கிறேன், வி ஆர் கலெக்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு எல்எஸ்எஸில் வர்றது இந்த பிஎக்ஸும் மைனஸ் ஒன்றும் எடுத்தால் எக்ஸ் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே நமக்கு வராது. இப்போ இது இது எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும், நமக்கு அது தேவையில்லை, வி வாண்ட் ஒன்லி எக்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா இந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும்தான் எடுக்க முடியும். ஆர்எஸ்எஸில் இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்போ எக்ஸையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடு. ஸோ வி ஹவ் காட் த ஆன்சர் B ஈக்குவல் டு டூன்னு ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஆன்சர் எடுத்து நம்ம முதல்ல ஏற்கனவே இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு த்ரீன்னு இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் இப்போ நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் வீடியோ நான் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறேன். ஏன்னா யூ ஆல்சோ மஸ்ட் நோ தட், பிகாஸ் நோட் பண்ணிட்டு வர்றப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏ வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாரு, ஏ வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துருக்கவே அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறப்ப ஏ வேல்யூ இருக்குது, சாரி திஸ் ஒன் இஸ் ஓகே, ஏன்னா நமக்கு பி தெரிஞ்சிடும் இல்லையா. ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வி வாண்ட் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். வீடியோ டைம் அதிகமாகிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன், பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம் இல்லையா, இதுதான் நமக்கு அவசியம் இல்லை, ஏன்னா வி நோ ஏ. இப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பியும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சி மட்டும்தான். அப்போ சி மட்டுங்கிறப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ரெண்டுமே அவசியம் இல்லாமல் இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை கலெக்ட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா இந்த சியும் மைனஸ் ஒன்னும் எடுக்கலாம் இல்லையா, சியும் மைனஸ் ஒன்னும் எடுத்தால் என்ன வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வருது, ஏ இன்ட்டு ஃபைவ் பர், இது இது எடுத்தால் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபைவ் ஏ அப்படின்னு எடுக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் சின்னு எடுக்கலாம், இந்த இடத்துல அந்த வெறும் ஃபைவ் மட்டும் எடுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, ஏ இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஏ, தென் சி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சி, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் சி, இதை எடுக்கிறப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு வி ஆர் டேக்கிங் கான்ஸ்டன்ட் டேர்ம், தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்
கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா தமிழில் வந்து மாறிலி, மாறிலி உறுப்பை வந்து நம்ம சமப்படுத்துகிறோம். எல்ஹெச்எஸ்லேயும் தென் ஆர்எஸ்எஸ்லேயும் வரக்கூடிய மாறிலி உறுப்பை சமப்படுத்தி சி வேல்யூ ஜீரோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த கொஸ்டினுக்கு போயிடும். கொஸ்டின்லேருந்து இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எந்த வேல்யூ, ஏ வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், சி வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நமக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நவ் வி வாண்ட் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ லெட் ஐ ஈக்குவல் டு, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரல் சிம்பிள் போட்டு 1/(x-1) ப்ளஸ் 2x/(x²) ப்ளஸ் 5. மறக்காமல் இந்த dx வந்து போட்டுக்கணும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்போ 1/(something) என்ன வரும், லாக். ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ், இப்போ இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா கண்டிப்பாக உனக்கு நியூமரேட்டர் கிடைக்குது. இப்போ டி ஆஃப் x² ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x+0. டினா டிஃப்ரென்ஷியேஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. டினாமினேட்டர் எடுத்தோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் யூ ஜஸ்ட் ரைட் லாக் ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன, x² ப்ளஸ் 5. மறக்காமல் இந்த சி வந்து போடணும். ஸோ இந்த ஆன்சர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. பட் புக் ஆன்சர் வந்து வேறையாக இருக்குது. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் நான் பண்ணணுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு இதுக்குரிய கரெக்ட் ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் கூட, நான் ஏற்கனவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 7 கிவன் இன் த புக். நான் ஏதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதை நீங்கள் இந்த யாராவது ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த வீடியோவை திரும்ப எடுக்கிறேன். ஸோ இதே க்வெஸ்சன் வந்து இந்த கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் போடாமல் வேறு மெத்தடில் போட்டிருக்கேன், அதை நான் ஜஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஷோ திஸ் சேம் ஆன்சர் வி ஆர் கெட்டிங். ஸோ அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நவ் வி கண்டினியூ த கிளாஸ் சேம் க்வெஸ்சன். அதே பார்ட்டு நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் அதே ஸ்டெப்பு தான். பட்டு இங்கே புட்டு x=1, இது வரைக்கும் சேம் ஸ்டெப். அடுத்ததில் வந்து அந்த கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் புட்டு x=-1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ஜஸ்ட்டு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் அப்படியே பாருங்கள். அடுத்தது புட்டு x=2 போட்டோம்னா யூ ஆர் கெட்டிங் ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் ஜஸ்ட் வி டர்ன் த பேஜ். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்புறம் ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணோம்னா a=2 தென் b=0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த க்வெஸ்சனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வி ஆர் இன்டகிரேட்டிங் சேம் ஆன்சர் வி ஆர் கெட்டிங். ஸோ இதில் ரெண்டு மெத்தடில் எது பெட்டராக தோணுதோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.